வெல்கம் டு முகிஷஸ்க்கு. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட்டபிள் வுட் கட்டிங்ஸா எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். கட்டையை வெட்டுறதுக்காக ஒரு டிவைஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஈஸியா சிம்பிளா வெளியே கூட எடுத்துட்டு போய் யூஸ் பண்ற மாதிரி, போர்ட்டபிளா யூஸ் பண்ற மாதிரி. இப்பதான் உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியாம போக வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப்லெட் செட் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க, 555 மோட்டர் ஒன்று, அப்புறம் சக்கி, புஷ் பட்டன் சுவிட்சு, அப்புறம் ஃபீமேல் சாக்கெட்டு, இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக சால்டர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டிவைஸ் ஒர்க் ஆகும். எல் மார் இருக்கிறதுல பாசிட்டிவ், அந்த சின்னதாக நீடல் மார் இருக்கிறதுல நெகட்டிவ். புஷ் பட்டனை வந்து சால்டர் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் ஒயர் வச்சு சால்டர் பண்ணுங்க. அதுக்கு மேலே வந்து ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணணும், அப்போ தான் வந்து ரெண்டு ஒயரும் டச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மோட்டர் சைஸுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கீழே வந்து ஒரு ரவுண்டு போட்டுருங்க. அந்த ரவுண்ட் போட்ட இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா வந்து அங்கே தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க, ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப லூஸாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மோட்டர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் மேலே வந்து ஒரு ரோல் போட்டுருங்க, ஏன்னா இங்கே தான் வந்து ஃபீமேல் சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 12 வோல்ட் பவர் சப்ளைக்கு ஃபீமேல் சாக்கெட் எடுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்படியே பின்னாடி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, டைட் ஆகலாம், விட்டுருங்க. இங்கே வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹோல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து புஷ் பட்டன் எடுத்து, புஷ் பட்டனில் இருக்க நெட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு, புஷ் பட்டனை வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒயர் மூலிமா அந்த நெட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. சர்க்யூட் டயகிராம் பார்த்துக்கோங்க. ரெடி பண்ண ஃபீமேல் சாக்கெட் எடுத்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒயர் இந்த பக்கம் வெளியே எடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே போட்டிருக்க ஹோல் வழியாக நம்ம வந்து எல்லா ஒயரையும் வெளியே எடுத்து மோட்டரை வந்து சால்டரிங் பண்ணிக்கணும். சுவிட்சிலேருந்து வர ஒரு பாசிட்டிவ் எடுத்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுறேங்க. டைரெக்டாக சாக்கெட்லேருந்து வர நெகட்டிவ் வந்து டைரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ணுறேங்க. ஓகே, சால்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹீட் சிங் டியூப் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் ஒயர் கலண்டு வராமல் இருக்கும், சால்டரிங் பிய்யாமல் இருக்கும். இப்போ வந்து சாக்கெட்டில் இருக்க பாசிட்டிவும் சுவிட்சில் இருக்க பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீட் சிங் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் வேலை. ஓகே, நல்லா க்ளூ போட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நிறைய க்ளூ போட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி பிவிசி பைப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் க்ரிப்பாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கனெக்டிங் ஷாஃப்ட் எடுத்துக்கோங்க. கனெக்டிங் ஷாஃப்ட் எடுத்து மோட்டரில் நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக ரொட்டேட் ஆகாது. இப்போ வந்து இந்த ஷாஃப்டில் வந்து நம்ம வந்து கட்டிங் ஷாப் பிளேட்ஸோட ஷாஃப்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கட்டிங் ஷாப் பிளேடு எடுத்துக்கோங்க. பிளேடு எடுத்து இப்போ அதோட ஷாஃப்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஷாஃப்ட்டை தான் வந்து நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு வாஷர் போட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி வீடியோவில் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து கட்டிங் பிளேட் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கட்டிங் பிளேடை வந்து டைட் பண்ணணும். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி கட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். ஃபீமேல் சாக்கெட் மூலயமா வந்து இப்போ நம்ம வந்து 12 வாட் பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. எப்படி கட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆச்சுன்னா ஹீட் ஆச்சு, ஹீட் ஆகி மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாட்டில் மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிவிடுங்க. இல்லை பிவிசி பைப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன சின்ன ஹோல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஏர் சர்க்குலேஷன் போய் மோட்டர் ஹீட் ஆகாமல் ஹீட் ஆக வந்து ரிலீஸ் ஆகும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வுட் கட்டிங்ஸா ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு வுட் மட்டும்தான் கட் பண்ணோம், மெட்டலு இந்த கல்லுலாம் கட் பண்ணாது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சு. வெறும் வுட் ஒண்டி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.